வழக்கத்தை மாத்துங்க, டைஜீனை தேர்ந்தெடுங்க. டைஜீன். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் மாமல்லபுரத்தில் நடைபெறுகிறது. இந்த ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 10 வரை நடைபெறக்கூடிய இந்த போட்டிகளுக்கான தொடக்க விழா ஜூலை 28 சென்னையிலும் ஆகஸ்ட் 9 மாமல்லபுரத்திலும் நிறைவு விழாவானது நடைபெறுகிறது. இந்த செஸ் போட்டிகளை சிறப்பான முறையில் நடத்துவதற்காக தமிழ்நாடு அரசு 18 குழுக்களை அமைத்திருக்கிறது. இந்த வரவேற்பு குழு, பாதுகாப்பு குழு, போக்குவரத்து குழு உள்ளிட்ட 18 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு தலைவர்களாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் அதேபோன்று உறுப்பினர்களாகவும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமித்து உத்தரவிட்டிருக்கிறது. இந்த குழுவினுடைய கூட்டம் தலைமைச் செயலாளர் இந்த தலைமையில் ஏற்கனவே நடைபெற்று முடிந்திருக்கிறது. நிலையில் முதலமைச்சர் தலைமையில் முதன்முறையாக அந்த கூட்டமானது தலைமைச் செயலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளுக்காக 190 நாடுகளில் இருந்து 2000 மேற்பட்டோர் வரவிருக்கின்றனர். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தூதரக அதிகாரிகள் எல்லாம் வரவிருக்கின்றனர். அவர்களுக்கான ஏற்பாடுகள் குறித்தெல்லாம் இதில் முதலமைச்சர் கேட்டறிகிறார். தமிழ்நாட்டில் இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை நடத்துவதற்கான அனுமதிகள் சில மணி நேரங்களிலேயே கொடுக்கப்பட்டு பல்வேறு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக 2700 மேற்பட்ட அறைகள் தனியார் ஹோட்டல்களில் எல்லாம் புக் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று 700 மேற்பட்ட வாகனங்கள் ஒப்பந்த அடிப்படையில் மற்ற நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்டு பணிகள் நடைபெறுகிறது. இந்த வரவேற்பிற்காக சர்வதேச மொழிகளில் விளம்பரங்கள் வடிவமைக்கக்கூடிய பணிகள் எல்லாம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த பணிகளை விரைவுபடுத்தவும் இதற்கான தொடக்க விழாவை பிரம்மாண்டமான முறையில் நடத்துவது குறித்தும் இதிலே ஆலோசிக்கிறார். இந்த தொடக்க விழாவிற்கு யாரையெல்லாம் அழைப்பது என்பது குறித்தும் இதில் முடிவெடுக்கப்படவிருக்கு. முன்னதாக இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளின் தொடக்க விழாவில் பிரதமர் கலந்து கொள்ள வாய்ப்பிருப்பதாக எல்லாம் தகவல் வெளியாகி இருந்தது. எனவே இந்த நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் தொடக்க விழா, நிறைவு விழா, அந்த விழாவிற்கு வரக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், இந்த போட்டிகளுக்கான ஏற்பாடுகள், மேலும் என்னென்ன பணிகளை எல்லாம் விரைவுபடுத்துவது என்பது குறித்த அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் வழங்கவிருக்கிறார்.